யூரோப்பில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு நாடு தான் கிரீஸ். வரலாற்றுகளில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு நாடுன்னு கூட சொல்லலாம். நம்ம பள்ளி பருவத்தில் சமூக அறிவியல் படிக்கும்போது வரலாறு பக்கத்தில் கிரேக்கர்களை பற்றி நிறைய படிச்சிருப்போம். அப்படிப்பட்ட அந்த கிரேக்கர்கள்லாம் வாழ்ந்த நாடு தான் இந்த கிரீஸ் நாடு. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, ஜெயம் ரவி அவர்கள் நடித்த எங்கேயும் காதல் படத்தில் வரக்கூடிய நெஞ்சில் நெஞ்சில் அப்படின்ற பாடலை இந்த நாட்டில் தான் ஷூட் பண்ணியிருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த அழகான நாட்டில் 74 வருடத்திற்கு முன்னாடி அந்த நாட்டுடைய முக்கிய ஆர்த்தோடாக்ஸ் சர்ச் மானஸ்ட்ரியான ஒரு கட்டிடத்துக்குள்ள 85 மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் ரெய்டு நடத்துகிறாங்க. அப்படி அவர்கள் ரைடு நடத்தினதுல 36 குழந்தைகளை அந்த இடத்துல இருந்து மீட்டெடுத்து பக்கத்தில் இருக்கிற வேற ஒரு ஆசிரமத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சர்ச்சுடைய பேஸ்மெண்ட்லேயே நிறைய பெண்கள் அரை நிர்வாணத்தோட ஊட்டச்சத்து குறைபாடோடையும் நோய்வாய்ப்பட்டும் கயிறால் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறத பார்த்ததும் போலீஸ் அதிகாரிகள் பயங்கரமாக ஷாக்காகி இருந்திருக்காங்க. உடனடியாக அவர்கள் அனைவரையுமே மீட்டு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சு அவங்களுக்கு தேவையான எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே கொடுக்குறாங்க. ஊட்டச்சத்து குறைபாடோட ரொம்பவே ஒல்லியா எலும்புல தோல் ஒட்டி இருக்கிற மாதிரி நிலைமையில காணப்பட்ட எல்லா பெண்களை பார்க்கும்போது போலீஸ் அதிகாரிகளுக்கு பெரிய பரிதாபம் தான் ஏற்பட்டுச்சு. எதனால இவர்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு நிலை, என்ன காரணமா இருக்கும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே அலசி ஆராயும் போது தான் அவர்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பல திடுக்கிடும் தகவல்கள் எல்லாமே கிடைக்குது. இந்த சர்ச்சுக்கு வருவதற்கு முன்னாடி நோய்வாய்ப்பட்டு மீட்டெடுக்கப்பட்ட அனைவருமே ரொம்பவே ஆரோக்கியமாகவும் ரொம்பவே நல்ல பருமனாகவும் தான் இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட இவர்கள் ஒரு கட்டத்தில் ஒல்லியாகி பயங்கர சித்திரவதைகளை அந்த இடத்துல அனுபவிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு பேர் இந்த நிலைமைக்கு அந்த சர்ச்சில் இருப்பதற்கு யார் காரணமாக இருக்கும்? அப்படி அந்த சர்ச்சுக்குள்ள என்ன தான் நடந்துச்சு? 74 வருடத்திற்கு முன்னாடி ஐரோப்பாவில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்ட வரலாறுகளில் மறக்கவே முடியாத ஒரு கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நான் உங்கள் பாபுசங்கர் அண்ட் வெல்கம் டு பாபுசங்கர் ஃபைல்ஸ். சரியா 1883 கிரீஸ் நாட்டில் இருக்கிற கெரட்டியா அப்படின்ற பகுதியில் மிடில் கிளாஸில் பிறந்தவங்க தான் இந்த மரியம். இவங்க சின்ன வயதுலேயே ஒரு ஃபார்ம் ஹவுஸில் வேலை பார்க்குறாங்க. என்ன தான் இவங்க ஏழையாக இருந்தாலுமே அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்பவே பவராகவும் தான் இருந்திருக்காங்க. மேற்கொண்டு பக்கத்தில் இருக்கிற ஃபேக்ட்ரிஸுக்கு தினக்கூலியாக வேலைக்கு போவதும் இவங்களுடைய அன்றாட வழக்கமாகவும் இருந்திருக்கு. ரொம்பவே சாதாரண குடும்ப பின்னணி அப்படிங்கிறதுனால சில சமயங்களில் சாப்பாடுக்கு கூட இவங்களுக்கு காசு இல்லாத ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருந்திருக்கு. அப்போ கூட மன உறுதியோட அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு சிந்தனையோட தான் இவங்க தன்னுடைய வாழ்க்கையை கடக்கிறாங்க. மேற்கொண்டு இவங்களுக்கு 23 வயது வரும்போது பெண் சன்னியாசியாக கேலண்டியன் சர்ச்சில் போயிட்டு ஜாயின் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த சர்ச்சில் ஃபாதர் மேத்யூ அப்படின்றவர் கூட ஒரு நல்ல பாண்டிங் இந்த பெண்ணுக்கு உருவாகி இருந்திருக்கு. அந்த சர்ச்சில் இருக்கிற சில கோட்பாடுகளும் அந்த சர்ச்சில் கடைபிடிக்கக்கூடிய சில ரூல்ஸும் இந்த ஃபாதர் மேத்யூக்கு பிடிக்காததுனால தனியாகவே ஒரு சர்ச்சோடையும் ஒரு ஆசிரமத்தோடையும் நம்ம ஒரு இடம் தொடங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த ஃபாதர் மேத்யூக்கு நீண்ட நாட்களாகவே இருக்குது. அவர் சரியாக ஆரம்பிக்கிற சமயத்தில் தான் இந்த மரியம் அந்த இடத்துல போய் ஜாயின் பண்ணதுனால எல்லா விஷயங்களுமே சின்னதில் இருந்து பெரியது வரைக்குமே கற்றுக்கொள்ளவும் செய்கிறாங்க. இந்த ஃபாதர் மேத்யூ புதிதாக ஒரு சர்ச்சு கட்டுவதற்கான காரணம் என்னென்னா, ஏற்கனவே அவர் இருந்த சர்ச்சில் இருந்த ஒரு ஃபாதர் என்ன பண்ணியிருந்திருக்காரு, ஒரு சில பிரிவினருக்கு மட்டும் ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டே வராரு. இதனால் தன்னை ஃபாலோ பண்ணக்கூடியவர்களுக்காக ஒரு சர்ச்சு கட்டணும், அவர்கள் தங்குவதற்குண்டான ஆசிரமம் கட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவருக்கு தோணி இருந்திருக்கு. அதனால தான் ஒரு சர்ச்சையே தொடங்கியிருந்திருக்காரு. இந்த சர்ச்சு கட்டுவதற்குண்டான பணம் எதுவுமே ஃபாதர் மேத்யூவுக்கும் கிடையாது, மேத்யூவை ஃபாலோ பண்ணக்கூடியவர்களுக்கும் கிடையாது. அதே சமயம் இவங்க கிட்ட புதுசாக போய் ஜாயின் பண்ண இந்த மரியம் அப்படின்ற நன்னுக்கும் எந்த ஒரு பணமும் கிடையாது. ஆனாலுமே அவங்க சர்ச்சு கட்டக்கூடிய வேலைகளில் ரொம்பவே மும்முரமாக ஈடுபட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்களுக்கு பணம் எப்படி வருது அப்படிங்கிறத வெளியில் சொல்லிக்காமலே தாங்கள் ஒரு நேர்மையான ஒரு உண்மையான ஒரு புனிதமான ஆத்மாக்கள் அப்படின்ற மாதிரி வெளியில் காட்டிக்கிட்டே வராங்க. அந்த காலகட்டத்தில் டிபிக்கு எந்த ஒரு மருந்துமே கிடையாது. இதனால் இந்த சர்ச்சில் மருந்துகள்லாம் கொடுக்கப்படுது, ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னதுனால நிறைய பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த சர்ச்சுக்கு ஓடி வர ஆரம்பித்தாங்க. அதே சமயம் இவங்க கட்டிக்கிட்டு இருக்கிற அந்த சர்ச் மற்றும் ஆசிரமம் எங்கே இருக்குன்னா, மலைகளுக்கு மேலே, அதாவது மற்ற வீடுகள் காடுகள்லாம் தள்ளி ஒரு தனிமையான இடத்துல தான் இந்த கட்டிடமே கட்டப்பட ஆரம்பிக்குது. நாட்கள் நகர நகர மக்கள் கூட்டமும் இந்த இடத்துக்கு அதிகப்படியான அளவுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அங்கே எல்லாரையுமே இந்த மரியம் தான் வரவேற்கிறாங்க. இவங்க ரொம்பவே திறமையாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருந்ததுனால, அதோட ஃபாதர் மேத்யூக்கும் வயசாகிட்டதுனால அந்த ஆசிரமத்தோடைய பாதி கண்ட்ரோலை இந்த மரியம் தான் எடுத்துக்கிறாங்க.
ஆரம்பத்தில் வெளியில் ஒரு நல்ல ஹீலிங் சென்டராக தெரிஞ்சாலும் கூட உள்ளுக்குள்ளே நிறைய விஷயங்கள்லாம் அந்த சர்ச்சுக்குள்ளே நடக்க ஆரம்பிக்குது. இந்த மரியம் என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா, பாதிக்கப்பட்ட நோயாளிகளை ஒரு ரூம்குள்ளே அடைச்சி அவங்களுக்கு உண்டான சாப்பாடு, ஃபெசிலிட்டிஸ், ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கொடுக்காமல் சித்திரவதைகளை பண்ண ஆரம்பிச்சிருக்கா. மறுபக்கம் ஃபாதர் மேத்யூக்கும் வயசாகிட்டதுனால அவரால் எழுந்து நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்பட ஆரம்பிக்குது. இதனால் முழு பொறுப்புகளுமே மரியம் கிட்ட மாறி இருந்திருக்கு. அந்த முழு சர்ச்சோடைய கண்ட்ரோல், நோயாளிகள்லாம் தங்கியிருக்கக்கூடிய கட்டிடம் மற்றும் சன்னியாசிகள்லாம் தங்கியிருக்கக்கூடிய கட்டிடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கண்ட்ரோலுமே இந்த மரியம் கிட்ட வர ஆரம்பிக்குது. இதற்கு நடுவில் 1939 இந்த ஃபாதர் மேத்யூ இறந்து போயிடுறாரு. அது வரைக்குமே இந்த மரியம் யாருக்கிட்டையுமே இந்த ஃபாதரை பேசவே விடலை. இதனால் அந்த சர்ச்சு மற்றும் ஆசிரமத்துடைய முழு கண்ட்ரோலும் மரியமுக்கு அஃபீஷியலாக மாற ஆரம்பித்ததுமே மெல்ல மெல்லமாக அங்கே இருக்கிற எல்லாருக்குமே மரியம் மேலே பயம் தான் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இப்போ மரியம் அந்த இடத்தோடைய மதர் சுப்பீரியராக ஆகுறதுனால பெரிய பெரிய நன்லாம் போடக்கூடிய ட்ரெஸ்லாம் இவங்க போட்டுக்கொண்டு தான் ஒரு பெரிய நன் அப்படின்ற மாதிரியும் அதிகார தோரணையோடையும் அந்த உடைகள்லாம் போட்டுக்கொண்டு அந்த கட்டிடம் முழுக்க வளம் வந்திருக்காங்க. இதனால் நிறைய பேருக்கு இந்த பெண்ணை பார்த்தாலே பயம் தான் ஏற்பட ஆரம்பிக்குது. சின்ன வயதில் இருந்து அவங்க ஆசைப்பட்ட எல்லாமே அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணாங்க. பட் அது எல்லாமே சரியான பாதைக்கு பயன்படுத்துகிறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. என்னதான் மரியம் கடவுளுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு வந்தாலும் கூட அந்த பெண்ணுக்கு முழுக்க முழுக்க நோக்கம் பணத்தை சம்பாதிக்கிறதுலையும் சொத்துக்களை சேகரிக்கிறதுமா தான் இருந்துச்சு. இதனால அந்த இடத்துக்கு வரக்கூடிய டிபியால பாதிக்கப்பட்ட கூடியவர்கள்கிட்ட மிரட்டி ஒரு ரூம்ல அடைச்சி அவங்களுக்கு உண்டான சாப்பாடு, தண்ணி, ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி எதையுமே கொடுக்காம அவங்களுடைய சொத்துக்கள் அனைத்தையுமே இவ பேரலையும் இந்த ஆசிரம பேரலையும் எழுதி வாங்கி கொள்ளவும் செய்கிறா. இப்படியே 100 மேற்பட்ட நபர்கள்கிட்ட சொத்துக்கள் அனைத்தையுமே எழுதி வாங்கி அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட், சாப்பாடு எதுவுமே கொடுக்காம அதே ஆசிரமத்திலே சாகடிச்சிருந்திருக்கா. மறுபக்கம் அவங்களுடைய உடல்கள்லையும் அங்கே இருக்கிற கார்டன்களில் புதைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. பல பேர் நிம்மதி தேடி அந்த சர்ச்சுக்காக வந்திருக்காங்க. அவர்கள்கிட்டையும் மனசெல்லாம் மாற்றி அவங்களுடைய சொத்துக்களையும் அபகரித்து அவங்களையும் டிபி நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் கூட சேர்த்து அடைச்சி அவர்கள் அனைவரையுமே பாதிக்கப்பட வைக்கிறா. ஒரு கட்டத்தில் நிறைய பேர் கோமாக்கு போனதாகவும் சொல்லப்படுது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, 27 பேரை கடவுள் கிட்ட கூட்டு போகிறதா சொல்லி பயங்கரமாக டார்ச்சர் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு தண்ணின்னு கொடுக்காம அவர்கள் அனைவரையுமே உயிர் விட வச்சாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பின் நாட்களில் கிரேக்க போலீஸ் அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. அதன் பிறகு கொஞ்ச நாட்கள்லேயே நல்ல வசதியான ஒரு குடும்பத்தை சேர்ந்த பக்கா அப்படின்ற குடும்பத்தார்கள் மன நிம்மதிக்காக இந்த ஆசிரமத்துக்கு வரலாம், ஃபாதர் மேத்யூவோடைய கொள்கைகள்லாம் நல்லா இருக்குது, அதனால் அந்த ஆசிரமத்தில் போய் கொஞ்ச நாட்கள் தங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அந்த ஆசிரமத்துக்கு வந்திருக்காங்க. அங்கே போனதுமே மரியம் அவங்கக்கிட்ட நல்லா பேசி அவங்களுடைய மனது எல்லாத்தையுமே மாற்றி சொத்துக்கள் அனைத்தையுமே தாம் பேர்லையும் அந்த சர்ச்சு பேர்லையும் எழுதி வாங்கி கொள்ளவும் செய்கிறா. அதே சமயம் இவர்கள் ரெண்டு பேருமே அந்த டிபி நோயால் பாதிக்கப்பட்டவங்களுடைய ரூமில் அடைச்சிருந்திருக்காங்க. இதனால் அவருடைய மனைவி மற்றும் அவருமே கோமாவுக்கு போயிட்டு ஒரு கட்டத்தில் இறந்து போயிருந்திருக்காங்க. இப்படியே பல பேர்கிட்ட இந்த சர்ச்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பாவங்கள் எல்லாமே தீர்ந்து போயிடும், உங்களுக்கு கடவுள் ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு உண்டான எல்லா வசதிகளுமே செஞ்சு கொடுப்பாரு அப்படின்னு பல பேரை மூட நம்பிக்கையில் ஏமாற்றி இந்த பெண் நிறைய பேர்கிட்ட சொத்துக்கள்லாம் அபகரித்து அவங்கள கொலை பண்ணவும் செஞ்சுருந்திருக்கா. இந்த மரியம் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே அங்கே இருந்த பெண் சன்னியாசிகளுக்கு பிடிச்சுதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இவ பண்ணுற எந்த ஒரு விஷயமுமே அங்கே இருந்தவர்களுக்கு பிடிக்கலை. இருந்தாலுமே இவ மேலே பயம் இருந்ததுனால அதை எதையுமே வெளிக்காட்டி கொள்ளாமல் அவள் என்ன சொல்கிறாளோ அதை எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. ஒருவேளை தன்னை யாராவது எதிர்த்தா அவங்கள அந்த டிபி நோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுடைய ரூமில் அடைச்சி சித்திரவதை பண்ணி சாப்பாடு தண்ணி எதுவுமே கொடுக்காமல் ஒரு கட்டத்தில் இறந்து போகிற அளவுக்கான டார்ச்சர் எல்லாம் கொடுத்துருந்துருப்பா. இதனால் மற்ற பெண் சன்னியாசிகளுக்கும் தங்களுக்கும் இந்த நிலைமை வந்துருமோ அப்படின்ற பயத்தோடையே யாருமே எதையுமே அந்த பெண்கிட்ட எதிர்த்து பேசவே இல்லை. ஒரு நாள் தன்னை எதிர்த்து பேசின ஒரு பெண் சன்னியாசியை எல்லா சன்னியாசியாலையுமே அடிக்க வச்சு அவங்களுடைய வயிற்றுலாம் கண்ணா பின்னான்னு உதச்சி இன்டர்னல் ப்ளீடிங்லாம் ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் இறந்து போயிருந்திருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாருடைய கண் முன்னாடியும் நடக்கும் அப்படிங்கிறதுனால நோயாளிகளாக இருக்கட்டும், பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த பெண்ணை பார்த்தாலே பயம் தான் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது.
இந்த கட்டிடத்துக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே வெளி உலகத்துக்கு போகவே இல்லை. மலை உச்சியிலையும் இந்த கட்டிடம் இருக்கிறதுனால போலீஸ் அதிகாரிகள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ரொம்பவே குறைவாக தான் இருந்திருக்கு. ஆனாலுமே ஜெனி அப்படின்ற ஒரு பெண் போலீஸ் கிட்ட இந்த மரியம்மை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. தன்னுடைய அம்மாவுடைய மனசெல்லாம் மாத்தி கட்டாயப்படுத்தி அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே எழுதி வாங்கிட்டாங்க. எங்களுக்காக இந்த கேஸை விசாரணை பண்ணுங்க, நிறைய பேர் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு அந்த பெண்மணி போலீஸ் அதிகாரிகள் கிட்ட ஒரு தகவலை கொடுக்குறாங்க. பட் என்னதான் இந்த பெண் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சமூகத்துல அந்த சர்ச்சை பத்தியும் அந்த ஆசிரமம் பத்தியும் நல்ல பெயர் இருந்ததுனாலையும் சரியான ஆதாரம் இல்லாம அந்த இடத்துக்கு நுழைய முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சதுனால உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் இந்த மரியமுக்கு எதிராக இருக்கிற ஆதாரத்தை திரட்டுவதற்குண்டான வேலைகள்ல ஈடுபடுறாங்க. அப்படி போலீஸ் அதிகாரிகள் செக் பண்ணி பார்க்கும்போது சில பொருட்கள் எல்லாமே வெளிநாடுகள்ல இருந்து இல்லீகல் முறையில இறக்குமதி பண்றாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அதன் பிறகு யுஜினியா அப்படின்ற ஒரு பெண்ணும் இதே மாதிரி சொத்துக்களை எழுதி வாங்குறாங்க, டார்ச்சர்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த சர்ச்சில் இருந்து தப்பிச்சு வந்ததுக்கு பிறகு போலீஸ் அதிகாரிகள் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு 1949 கிறிஸ்டோ அப்படின்ற ஒருத்தர் சிமிலா அப்படின்ற தன்னுடைய 18 மகளை இந்த மரியம் கடத்தி வச்சிருப்பதாகவும் தன்னுடைய மகளை அந்த ஆசிரமத்தில் இருந்து வெளியில் விடணும்னா 80 லட்சம் ரூபா கிட்ட பணம் கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரிகள் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இப்போ போதுமான எவிடன்ஸ் கிரேக்க போலீஸ் அதிகாரிகளுக்கு இருந்ததுனால உடனடியாக தேவையான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையுமே முடிச்சதுக்கு பிறகு ஹையர் ஆஃபீஸர் கிட்ட ஆர்டர்லாம் வாங்கினதுக்கு பிறகு 1950 டிசம்பர் மாதம் வாகல அந்த ஆசிரமத்தில் பயங்கரமான ஒரு ரைடு நடத்துகிறாங்க. அப்படி நடத்தினதன் மூலியமாக தான் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வெளி உலகத்துக்கே தெரிய வர ஆரம்பிக்குது. நிறைய பேர் சாப்பாடு தண்ணி இல்லாமல் உடம்பு மெலிந்து ரொம்பவே நகமும் சதையும் தோளுமாக தான் அந்த இடத்துல இருந்து மீட்டெடுக்கப்படுறாங்க. அவர்கள் அனைவருமே ட்ரீட்மெண்ட்டுக்காக அனுப்பி வைக்கப்படுறாங்க. மரியம்மா போலீஸ் அதிகாரிகள் கைது பண்ணி விசாரணை பண்ணும்போது, நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணலை, நான் அவர்கள் எல்லாருக்குமே நல்லது தான் பண்ணுறேன், ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்குறேன், தன்னை ஒரு புனிதமானவள் அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிட்டே வராளே தவிர தான் பண்ண தவறுகள் எதையுமே அவள் ஒத்துக்கொள்ளவே இல்லை. கடவுளின் பெயரில் அவள் மறைஞ்சிக்கிறா அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே நல்லாவே தெரியுது. அவளுடைய பெயரிலையும் சர்ச்சோடைய பெயரிலையும் 300 மேற்பட்ட வீடுகள் இருந்ததாகவும் 1000 கிலோ தங்கம் கிட்ட அவள் சேகரித்து வச்சிருக்கிறா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் போலீஸ் அதிகாரிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னதான் மரியம்மா போலீஸ் அதிகாரிகள் கைது பண்ணாலும் கூட மரியம் கூட இருந்த மற்ற ஸ்டாஃப்ஸ்லாம் அந்த இடத்துல என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா அந்த சர்ச்சை மறுபடியுமே ரன் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. மரியம் நிரபராதி, இந்த இடத்துல நல்ல ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கப்படுது, இந்த சொத்துக்கள் அனைத்துமே சர்ச்சுக்கு சொந்தமானது, அதுவும் இல்லாமல் அவர்களாகவே தான் கொடுத்தது, யாருமே மிரட்டிலாம் வாங்கலை அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல தோரணையை உருவாக்கிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் போலீஸ் அதிகாரிகள் இவங்களுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இந்த மரியமுக்கு 14 ஆண்டுகாலம் சிறை தண்டனையை நீதிமன்றத்தின் மூலமா வாங்கி கொடுக்குறாங்க. அதன் பிறகு ஜெயிலுக்கு போன 1 வருடத்திலேயே அந்த பெண்மணிக்கு உடல்நிலை சரியில்லாததுனால மருத்துவமனைக்கு போயிருந்திருக்காங்க. அடுத்த வருடமே 71 இருக்கும்போது இந்த மரியம் இறந்து போயிருந்திருக்காங்க. கடவுளின் பெயரிலையும் மூட நம்பிக்கையிலும் உலகத்தில் பல்வேறு இடங்கள்லையும் இந்த மாதிரியான பெண்களும் இந்த மாதிரியான ஆட்களும் உலாவிக்கிட்டு தான் இருக்காங்க. அவர்களுடைய வார்த்தைகளாலேயும் பேச்சுக்களாலேயும் நீங்கள் மயங்கி எந்த விதத்திலையும் பாதிக்கப்பட்டுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. எல்லாருக்குமே மன கஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் வரதான் செய்யும். அதை எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி நாம தான் சரி பண்ணிக்கணுமே தவிர இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட நம்ம போய் மாட்டிடவே கூடாது. நீங்கள் இந்த நன்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் இவளுக்கு என்ன தண்டனை கொடுத்துருப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம அன்பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம அன்பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம் டெலிகிராமில் யாராவது ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளை மறுநாள் வேறு ஒரு கிரைம் கேஸோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபுசங்கர்.